தமிழக சட்டப்பேரவையில் முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல். சூரிய சக்தி பம்ப் செட்டுகளுக்கான மானிய திட்டம் 115 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டில் ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தகவல். தேனியில் 2000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இரண்டாம் போக நெல் அறுவடை தொடக்கம். தொடர் மழையால் ஏக்கருக்கு 40 மூட்டைகள் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் தடை செய்யப்பட்ட மீன் வலைகள் பறிமுதல். மீன்வளத்தை காக்க மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தல். ஆகாய தாமரை செடிகளால் காடுபோல் காட்சியளிக்கும் சீர்காழி கோவிலார் வடிகால். மழைக்காலம் தொடங்கும் முன்பாக வடிகாலை தூர்வாரி சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியால் அபாயம். நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்வதால் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டுகோள். பவானிசாகர் அணையில் இருந்து வாய்க்கால் பாசனத்திற்கு நாளை முதல் தண்ணீர் திறப்பு. ஈரோடு திருப்பூரை சுற்றியுள்ள சுமார் 1 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 7 மணிக்கு உரையாற்றுகிறார். நடப்பாண்டு ஒத்திவைக்கப்பட்ட சிவில் சர்வீஸ் ஆரம்ப நிலை தேர்வு வரும் அக்டோபர் 10ஆம் தேதியும் பிரதான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 7 முதல் 16 வரையிலும் நடைபெறும் என UPSC அறிவித்துள்ளது. இந்திய பங்கு சந்தைகளில் வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வர்த்தகத்தில் சென்செக்ஸ் முதன்முறையாக 55,000 புள்ளிகளை கடந்து வரலாற்று சாதனை படைத்தது. அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீடு வைத்திருப்பவர் 4 முதல் 5 கார்கள் வைத்துக் கொள்ள அனுமதிக்கக்கூடாது என மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்நாட்டு விமான பயணத்திற்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச கட்டணம் உயர்த்தப்படுவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற 3 பொருட்களின் சிறப்பு அஞ்சல் உறை அஞ்சல் துறை சார்பில் வெளியிடப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து 90% விசாரணையை முடித்துவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி கமிஷன் தெரிவித்துள்ளது. தங்கள் நாட்டில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பின்னணியில் இந்தியா உள்ளதாக பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள கருத்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஆதிக்கம் செலுத்தி வரும் தலிபான்கள் அந்நாட்டின் பல முக்கிய நகரங்களை கைப்பற்றியதோடு தலைநகர் காபூலை கைப்பற்ற தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கரீபியன் பெருங்கடல் நாடான ஹைதியின் அதிபர் ஜோவனெல் மாய்ஸ் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக அறிவிக்கப்பட்டிருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்கு 4,508 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்த்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகளுக்கான மானிய திட்டம் 115 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். மேலும் 2020-2021 நிதியாண்டில் ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் காப்பீடு கடன் 1,248 கோடி இரண்டாம் தவணையாக விடுவிக்கப்படும். உழவர்களுக்கு வேளாண் கருவிகளுக்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். காய்கறி பயிரிடும் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் அல்லது இடுபொருள் வழங்கப்படும். வேளாண் துறையில் இயற்கை விவசாயத்திற்கு தனி பிரிவு உருவாக்கப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் பன்னீர்செல்வம், வேளாண் பட்டதாரிகளை தொழில் முனைவராக்க அரசு தனி கவனம் செலுத்தும் எனவும் தெரிவித்தார். பெரியகுளம் அருகே 2ம் போக நெல் சாகுபடி அறுவடை தொடங்கியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை மற்றும் தாமரைக்குளம் வடுகப்பட்டி பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் 2,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் 2ம் போக நெல் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் கோடை மழையை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் ஓரளவு பெய்து 2ம் போகத்தில் நடவு செய்யப்பட்ட என்எல்ஆர் நெல்லூர் 449 உள்ளிட்ட ரக நெல் ரகங்கள் நல்ல விளைச்சல் அடைந்துள்ளதால் நெல்லை அறுவடை செய்வதில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஏக்கருக்கு 35 முதல் 40 மூட்டைகள் மகசூல் கிடைத்து வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து அவ்வப்பொழுது சாரல் மழை பெய்து வரும் நிலையில் விவசாயிகள் அறுவடை பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் 47 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு அதன் மூலம் உரிமம் பெற்றுள்ள 2,000 மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் நீர்த்தேக்க பகுதியில் விடப்படும் மீன் குஞ்சுகள் வளர்வதற்கு முன்பாகவே உரிமம் பெறாத சில நபர்கள் நீர்த்தேக்க பகுதியில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட ஆயவலைகளை கொண்டு மீன் குஞ்சுகளை அழித்து விடுகின்றனர். இதனால் மேட்டூர் அணையில் மீன்வளம் கடுமையாக பாதித்துள்ளது. இந்த நிலையில் நீர்த்தேக்க பகுதியான திப்பம்பட்டியில் தடை செய்யப்பட்ட ஆயவலைகளை கொண்டு மீன் குஞ்சுகளை அழிப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் துணை ஆய்வாளர் கவிதா தலைமையில் அதிகாரிகள் சோதனைக்கு சென்றபோது மீனவர்கள் மீன் வலைகளை விட்டுவிட்டு தப்பி சென்றுவிட்டனர். இதையடுத்து மீன் வலைகள் மற்றும் பரிசல்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மீன்வளத்தை காக்க மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெறவுள்ள 75ம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்கால் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்கள், முக்கிய சாலைகள், விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறை மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். நாட்டின் 75ம் சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் நுழைவு வாயிலாக உள்ள மதுரை ரயில் நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். 10 பேர் கொண்ட குழு பயணிகள் கொண்டு வரும் பைகள் உள்ளிட்ட லக்கேஜுகளையும் சோதனை செய்ததுடன் ரயில் பெட்டிகளிலும் சோதனை செய்தனர். இதேபோல் திருச்சி ரயில் நிலையத்தில் வரும் ரயில்களின் பயணிகளின் உடைமைகள் மற்றும் ரயில் நிலையம், ரயில் பெட்டிகள் முழுவதும் மோப்ப நாய் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் தலைமையில் வெடிகுண்டு சோதனை நிபுணர்களை கொண்டு சோதனை செய்யப்பட்டது. வழக்கமாக மேற்கொள்ளப்படும் சோதனைகளை காட்டிலும் கூடுதலாக சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், சுதந்திர தினத்தையொட்டி எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதால் அனைத்து ரயில்களிலும் சோதனையை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் தெரிவித்தனர். சீர்காழி அருகே கோவிலார் வடிகால் 6 ஆக்கிரமிப்பை அகற்றி தூர்வார பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் கோவிலார் வடிகால் 6 உள்ளது. இது 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 2,280 ஏக்கர் விளைநிலங்களுக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் 2,000 குடியிருப்புகளுக்கும் வடிகாலாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் வடிகாலை முழுமையாக தூர்வாரி பராமரிக்கப்படாததால் 6 முழுவதும் ஆகாய தாமரை செடிகொடிகள் ஆக்கிரமித்து காடு போல் காட்சியளிக்கிறது.
தற்போது மழை பெய்து வரும் நிலையில் உபரி நீர் செல்ல முடியாததால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே வடிகால் ஆற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ணந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பண்ணந்தூர் கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 20,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உள்ளது. தற்போது நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்து கீழே விழும் தருவாயில் உள்ளது. நீர்த்தேக்க தொட்டியின் 4 பில்லர்களும் உடைந்து கம்பிகள் தெரியும் வண்ணம் உள்ளது. மேலும் தொட்டியை ஊராட்சி நிர்வாகமும் பராமரிப்பதும் இல்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் விபத்து நிகழும் முன்னரே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானிசாகர் அணையில் இருந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். தற்போது அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு பாசன பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து ஆகஸ்ட் 15 முதல் டிசம்பர் 12ஆம் தேதி வரை மொத்தம் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதனால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இந்த நிலையில் கீழ்பவானி பாசன பகுதி விவசாயிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். சத்தியமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆவணங்கள் இன்றி இருந்த 454 நெல் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த சத்தியமங்கலத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மாவட்ட கலெக்டர் மோகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நெல் கொள்முதல் செய்வதில் குளறுபடி நடப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்ததையடுத்து இதுகுறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட கலெக்டர் தாசில்தாருக்கு உத்தரவிட்டார். அதன்படி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் எவ்வித ஆவணங்களும் இன்றி கடந்த 15 நாட்களாக கிடந்த 294 நெல் மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் தவறான ஆவணங்களை கொடுத்து நெல்லை விற்பனைக்கு கொண்டு வந்த 160 நெல் மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதையடுத்து மாவட்டத்தின் அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் ஆட்சியர் பார்வையிட்டு விசாரணை செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 1 சில நாட்களாக அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மீண்டும் புதுக்கோட்டை நகர்ப்பகுதிகளில் மிதமான மழையும் கொடுமியான்மலை, சித்தன்னவாசல், முக்கண்ணாமலைப்பட்டி, அன்னவாசல், குமரமலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. தற்போது பெய்துள்ள மழை விவசாய பயிர்களை செழிப்படைய செய்யும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பலத்த மழை காரணமாக சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தொடர்ந்து 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் திம்பம், ஆசனூர், தாளவாடி மற்றும் கேர்மாளம் மலைப்பகுதிகளிலும் மழை பெய்தது. தற்போது பெய்த மழையால் ராகி, கம்பு, மக்காச்சோளம் பயிருக்கு உதவியாக இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மிஷனரி காம்பவுண்ட் பகுதியை ஒட்டியுள்ள சோலை பகுதியில் கரடி, காட்டெருமை, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் உதகை மிஷனரி காம்பவுண்ட் பகுதியில் சிறுத்தை நடமாடியதைக் கண்ட அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்தனர். உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் வீடுகளை பூட்டச் சொல்லி பொதுமக்களை பாதுகாப்புடன் இருக்க கூறினர். பின்னர் பட்டாசு வெடித்து சிறுத்தையை துரத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர்.
சிறுத்தை வெளியில் வராததால் வனத்துறையினர் தொடர்ந்து அப்பகுதியில் முகாமிட்டு சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த சின்ன கொசப்பள்ளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய ஆடி மாத தீமிதி திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக இவ்விழா நடத்தப்படவில்லை. இந்நிலையில் இந்த ஆண்டு தளர்வுகள் அளிக்கப்பட்டதால் சின்ன கொசப்பள்ளம் கிராம மக்கள் ஒன்றுகூடி ஆடி மாத தீமிதி திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடினர். நர்சிங், சோலார் பேனல், பார்மசி அசிஸ்டன்ட், ஃபேஷன் டிசைனர், டெய்லர், சிஎன்சி உள்ளிட்ட பணிகளுக்காக நடைபெற்ற முகாமில் ஏராளமான படித்த இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் தேர்வு செய்யப்படுவோருக்கு பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளன. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் ஆடி திருக்கல்யாண உற்சவம் ராமநாத சுவாமிக்கும் அம்பாள் பர்வதவர்த்தினிக்கும் நடைபெற்ற நிலையில் கீழரத வீதியில் உள்ள கல்யாண மண்டபத்தில் நலுங்கு வைபவம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெண் குழந்தைகளுக்கு காலில் நலுங்கிட்டு தேங்காய் மற்றும் பூக்களை வைத்து விளையாடியதுடன் தீபாராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பூசிமலை குப்பம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கைபேசிகள் மூலமாக தினந்தோறும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் பூசிமலை குப்பத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்களால் கைபேசியை வாங்க முடியாத நிலைமையிலும் ஆன்லைன் வசதியின்றி தொடர்ந்து ஒரு வருட காலமாக பள்ளிக்கு செல்லாமல் படிக்காமல் மிகவும் பாதிப்படைந்து வந்த நிலையில் பூசிமலை குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களின் வீட்டிற்கே நேரில் சென்று தினந்தோறும் காலை முதல் மதியம் ஒரு மணி வரையில் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பித்து வருகின்றனர். இச்செயல் அப்பகுதி மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் வேலன் வாழும் கலைக்கூடம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கை சிலம்பம், அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம் ஆகிய சிலம்ப கலைகள் கற்றுத்தரப்படுகின்றன. நாள்தோறும் அதிகாலை பயிற்சிக்கு வரும் சிலம்ப வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்தோடு சிலம்ப கலையை பயின்று வருகின்றனர். தைரியம், தன்னம்பிக்கை, உடல் வலிமை ஆகியவை ஒருசேர சிலம்ப கலையில் கிடைப்பதால் 3 முதல் 15 வரையிலான மாணவர்கள் மட்டுமல்லாது இளைஞர்களும் பெண்களும் சிலம்ப கலையை கற்றுக்கொள்ள தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையில் ஆகஸ்ட் 14 உலக பாரம்பரிய தற்காப்பு கலை தினத்தை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய கலைக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் வழங்கப்படும் என தமிழக அரசு வெளியிட்ட தகவலுக்கு சிலம்பம் கலை ஆசான்கள் மற்றும் மாணவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். வேலன் வாழும் கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களோட பாரம்பரிய கலையான சிலம்பம் முதல் அனைத்து தற்காப்பு கலைகளும் பயிற்றுவிச்சுட்டு வர்றேன். கடந்த 15 வருடமாக வந்து சிலம்பம் நமது தமிழக பாரம்பரிய கலையை வந்து சொல்லி நிறைய மாணவர்களுக்கு பயிற்றுவிச்சுட்டு வரோம். வருகிற ஆகஸ்ட் 14 வந்து உலக பாரம்பரிய விளையாட்டு தினங்களாக கொண்டாடப்படுது. இந்த சூழ்நிலையில் நமது சிலம்பம் கற்றுக்கிற மாணவர்கள் அனைவருக்குமே நமது பாரம்பரிய கலை பயிற்சிகள் அனைத்தையுமே வழங்கி அது ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த தருவாயில் வந்து நமது தமிழக அரசும் வந்து சிலம்பம் கற்றுக்கிற மாணவர்களுக்கு தமிழக அரசு துறை வேலை வாய்ப்புகளை வந்து முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இதன் மூலயமா சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் மாணவிகள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பங்கெடுத்துக்கிறாங்க. இந்தியா முழுவதும் சுதந்திர எண்ணம் காட்டுத்தீப்பல் பரவியது. மக்களின் ஒற்றுமை மற்றும் போராட்டம் காரணமாக அவர்களை கண்டு ஆங்கிலேயர்கள் அஞ்சினர். கவர்னர் மவுண்ட்பேட்டன் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் என்று அறிவித்தார். பிறகு வெள்ளையர்கள் இந்தியாவினை விட்டு வெளியேறினர். இப்படி நம் முன்னோர்கள் சுதந்திர நாட்டில் வாழ வைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தி, நேரு, நேதாஜி, பகத்சிங், பாரதியார், ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன். சத்தியமங்கலம் அருகே அரசு பள்ளியில் படிக்கும் 9 மாணவி ஒருவர் சுதந்திர தின விழா பேச்சு போட்டியில் பேசி அசத்தியுள்ளார்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பனையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணன் கலைவாணி தம்பதியர். இவர்களது 9 வயது மகள் ஆசினி அரசு துவக்கப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தற்போது கொரோனா ஊரடங்கால் பள்ளிகள் திறக்கப்படாததால் ஆன்லைன் வழியாக மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆசினியின் பள்ளி சார்பில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் வீட்டிலிருந்தே ஆன்லைன் வாயிலாக பங்கேற்ற மாணவி ஹாசினி சுதந்திர தின போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகள் மற்றும் சுதந்திர தின விழாவின் முக்கிய அம்சங்கள் குறித்து பேச்சுப் போட்டியில் பேசி அசத்தியுள்ளார். மேலும் நாளை பள்ளியில் நடக்கும் சுதந்திர தின விழாவில் மேடையில் இதுகுறித்து பேசவுள்ளார். சுதந்திர தின விழா பேச்சுப் போட்டியில் அசத்திய சிறுமியை பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் என அனைவரும் பாராட்டி வருகின்றனர். நீ பயிற்சினாயா? அங்கே பொங்கி விளையாடும் நிர்மல பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து கொடுத்தாயா? மாமனாம் மச்சான மானை கேட்டவனை யாரை கேட்கிறாய் வரி, எவரை கேட்கிறாய் வட்டி என்று வரிகட்டை எடுத்தார். அரூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் குரங்குகளை வடப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த நெருப்பாண்டகுப்பம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமம் வனப்பகுதி மற்றும் விவசாய நிலங்களை ஒட்டி அமைந்துள்ளதால் வனப்பகுதியில் உள்ள குரங்குகள் கூட்டம் உணவு தேடி கிராமத்திற்குள் நுழைந்து வருகின்றன. தொடர்ந்து உணவுக்காக குடியிருப்புகளில் நுழையும் குரங்குகள் வீட்டில் நுழைவது, பாத்திரங்களை உருட்டுவது, உணவை கீழே கொட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. மேலும் சிறு குழந்தைகள் கையில் வைத்துள்ள தின்பண்டங்களை புடுங்கி சென்று உண்ணுகிறது. இதனால் குழந்தைகளும் பெரியவர்களும் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். எனவே குரங்குகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டி டானிஷ்பேட்டை கிராமத்தில் தமிழக அரசு விதைப்பண்ணை உள்ளது. இந்த பண்ணையில் ஒவ்வொரு ஆண்டும் கம்பு, ராகி, திணை, பச்சை பயிறு, உளுந்து, சோளம், மக்காசோளம், நெல், துவரை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள், தானியங்களின் விதைகள் உற்பத்தி செய்து விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. நடப்பு 2021-22 ஆண்டுக்கு 68.4 ஏக்கரில் நெல் விதைக்கான நெல் நாற்று நடவு செய்யும் பணிகள் துவங்கியுள்ளது. இதில் வெள்ளை பொன்னி, TKM 13, ATTR 45, CO 51, VGT 1, CO 6 ஆகிய நெல் ரகங்கள் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 132 டன் விதை நெல் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பயிறு வகைகள், தானியங்கள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள் ஆகிய விதைகளின் உற்பத்தி செய்யும் பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக விதை பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். ஆய்வின்போது சார்வாய் கிராமத்தில் குழந்தைவேல் என்பவரது சேகோ ஆலையில் தடை செய்யப்பட்ட 250 லிட்டர் ஆசிட் மற்றும் 250 கிலோ பவுடர் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஆசிட் மூலம் தயார் செய்ததாக கருதப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7200 கிலோ ஸ்டார்ச் மாவு பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். பட்டுக்கோட்டையிலிருந்து லாரியில் உளுந்து மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஓட்டுநர் பிச்சமணியை கட்டி போட்டுவிட்டு அவரிடமிருந்து 20,000 ரொக்கம் பணம் பறித்ததுடன் லாரியிலிருந்து உளுந்து மூட்டைகளை ஒரு கும்பல் கொள்ளையடித்து சென்றது. இது தொடர்பாக புகாரின் பேரில் போலீசார் ராஜேஸ்வரன், மதுபாலன், ரஞ்சித்குமார், கண்ணன், முருகன் ஆகிய 5 நபர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 200 மூட்டை உளுந்து, 20,000 ரொக்கம் மற்றும் லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் புதிய துணைவேந்தராக ஜெகநாதன் என்பவர் பதவியேற்றார். ஆனால் மற்ற பதவிகள் அனைத்தும் இன்னும் பொறுப்பு பதவிகளாகவே கவனிக்கப்பட்டு வரும் நிலையில் மோசடி, முறைகேடுகள், முறையற்ற பதவி உயர்வுகள் உள்ளிட்ட அனைத்தையும் விசாரிக்க குழு அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தற்போது நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழக ஆட்சிக்குழு கூட்டத்தை உயர்கல்வித்துறை செயலாளர் திடீரென தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளார். மோசடி புகார்கள் போன்ற விவாதங்களை ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் எழுப்ப இருந்த நிலையில் ஆட்சிக்குழு கூட்டத்தை ரத்து செய்திருப்பது பல்கலைக்கழக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
போடி பகுதியில் இந்த வருடம் கொய்யா விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை குறைந்து விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கீழச்சிந்தலைச்சேரி மற்றும் மேலச்சிந்தலைச்சேரி கிராமங்களில் சுமார் 100 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கொய்யா விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் கொய்யா காய்கள் மற்றும் பழங்களை வியாபாரிகள் நேரடியாக கொய்யா தோட்டத்திற்கு சென்று கொள்முதல் செய்வது வழக்கம். இந்த வருடம் கீழச்சிந்தலைச்சேரி மற்றும் மேலச்சிந்தலைச்சேரியில் கொய்யா விளைச்சல் அதிகரித்துள்ளதால் கிலோ 20 வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அதிக அளவு விளைச்சல் கிடைத்துள்ள நிலையில் அனைத்து பழங்களையும் வியாபாரிகள் கொள்முதல் செய்யாததால் மரத்திலேயே காய்கள் பழுத்து கீழே விழுந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் நகரில் மாநகராட்சிக்கு சொந்தமான மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் 500 மற்றும் மீன் பிரியர்களை ஏமாற்றி விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 500 எடை கொண்ட அழுகிய மீன்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாலுகா எருமையூர் பகுதியில் தனியார் எம் சாண்ட் உற்பத்தி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அபிநய் என்பவர் பணியில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். இதையடுத்து அபிநயின் சடலத்தை சோமங்கலம் காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வானதிரையான்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் சாமிநாதன். இவர் சைக்கிளில் வெளியில் சென்றிருந்த சமயம் அங்கிருந்த சாலையில் காய வைக்கப்பட்டிருந்த எழுச்செடிகள் மீது சைக்கிளை ஓட்டியதில் தவறி விழுந்ததில் தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னையை அடுத்த ஆவடி புதிய ராணுவ சாலையோரமாக தள்ளுவண்டியில் பழக்கடை நடத்தி வருபவர் பாக்யராஜ். இந்நிலையில் அவரிடம் பழம் வாங்குவதற்காக வந்த நபர் ஒருவர் 100 பழங்கள் வாங்கிவிட்டு 500 நோட்டை கொடுத்துள்ளார். அந்த நோட்டை பார்த்த பாக்யராஜுக்கு சந்தேகம் எழவே அங்கிருந்தவர்களின் உதவியுடன் அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். விசாரணையில் அந்த நபர் சென்னை பெரம்பூர் கேஜி கார்டன் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பதும் சபீர் என்பவரிடம் அவர் கள்ள நோட்டுகளை பெற்றதும் தெரியவந்தது. மேலும் அவரது பாக்கெட்டில் இருந்து 7 2000 ரூபாய், 20 500 ரூபாய் மற்றும் 6 200 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் சபீரையும் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள வடுவூர், திருமகோட்டை, மூவாநல்லூர், சேருங்குளம், சவளக்காரன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மேலாக மழை பெய்தது. இந்த மழையால் மன்னார்குடி பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்திய நாட்டின் 75 சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக ஈரோடு ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள டீசல் என்ஜின் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ரயில் நிலையம் அனைத்து பகுதிகளிலும் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது அனைவரையும் கவர்ந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள வனப்பகுதியிலிருந்து 4 கடமான் ஒன்று தண்ணீர் தேடி ரயில் பாதையை கடந்தது. அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு ரயில் மோதியதில் 4 கடமான் காயமடைந்து உயிரிழந்தது. இது தொடர்பான தகவலின் பேரில் வனத்துறையினர் கடமானின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து வனப்பகுதியில் புதைத்தனர். மேட்டூரில் பிடிபட்ட பச்சோந்தியை அப்பகுதியினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நேரு பகுதியைச் சேர்ந்தவர் செல்லதுரை. இவரது வீட்டு அருகே பச்சோந்தி இனத்தைச் சேர்ந்த ஓணான் பிடிபட்டது. பாடப்புத்தகங்களிலும் வன உயிரியல் பூங்காக்களிலும் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்ட பச்சோந்தி ஓணான் வானவில்லை போன்று பல வண்ணங்களை தனது உடலில் நேரத்திற்கு தகுந்தாற்போல் நிறம் மாறியதை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பின்னர் பிடிபட்ட பச்சோந்தியை மேட்டூர் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதனை பெற்றுக் கொண்ட வனத்துறையினர் அதிகாரிகளின் ஒப்புதலோடு பாலமலை காப்புக்காடு பகுதியில் விடப்போவதாக தெரிவித்துள்ளனா்.
மயிலாடுதுறை மறையூரில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஹர்ஷித். இம்மாணவன் 75வது சுதந்திர தினத்தையொட்டி 600 சதுர அடி பரப்பளவு உள்ள திரையில் இந்திய தேசிய மூவர்ண கொடியை கைப்பதிவு ஓவியம் வரைந்து சாதனை படைத்துள்ளான். அக்ரலிக் பெயிண்டை கொண்டு 3 மணி நேரம் 15 நிமிடம் 31 வினாடிகளில் 4,440 தடவை தன் கைரேகை பதிப்பின் மூலம் 3 வண்ணங்களில் தேசிய கொடியை வரைந்து சாதனை படைத்த மாணவருக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பினர் சான்றிதழ் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, ஓட்டேரி, கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், கேளம்பாக்கம் மற்றும் தாளம்பூர் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் குற்றங்களை தடுப்பது சம்பந்தமாக பகல் இரவு ரோந்து காவலர்களுக்கு 39 இருசக்கர ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அபு என்பவர் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து வீட்டில் சூதாட்டம் நடத்தி வந்தது போலீசாருக்கு தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 13 பேரை கைது செய்தனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 8,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை பெப்சி அமைப்பு மற்றும் நடிகர் சங்கத்திற்கு எதிராக செயல்பட்டதால் சங்கத்திலிருந்து துணை நடிகரும் இயக்குநருமான வீரசமர் நீக்கி வைக்கப்பட்டார். இதையடுத்து சங்க நிர்வாகிகளுக்கு மிரட்டல் விடுப்பது மற்றும் நிர்வாகிகள் மீது அவதூறான கருத்துக்களை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்புவது போன்ற காரியங்களில் தொடர்ந்து அவர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விருகம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அவர் பேசிய ஆடியோ பதிவுகள் மற்றும் போஸ்டர் ஆதாரங்களை அளித்ததன் பேரில் வீரசமர் கைது செய்யப்பட்டார். பிரதமர் மோடியை யூடியூப் சேனலில் தரக்குறைவாக விமர்சித்த மன்மோகன் மிஸ்ரா என்ற நபரை சென்னையில் கைது செய்த உத்தரப்பிரதேச காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உத்தரப்பிரதேசத்திற்கு மேல் விசாரணைக்கு அழைத்து சென்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள செர்லப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சசிதரன் என்பவரது வீட்டில் செம்மரக்கட்டைகளை பதுக்கி வைத்திருந்ததாக வந்த தகவலை அடுத்து போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது 50,000 ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் மற்றும் நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் சசிதரனையும் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் தஸ்தகீர், தேவன், பூபால், இப்ராஹிம் கலீல், நியாமதுல்லா, முருகேசன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 30,000 ரூபாய் ரொக்கப்பணம், 6,00,000 ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகள், 10 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாளர் செல்வகுமார் அலுவலகத்தின் வெளியே வந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பினர். இதனால் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு மற்றும் சுதந்திர தினத்தையொட்டி 4 கிலோமீட்டர் தூரம் சிறப்பு போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வேலூர் டவுன் விருப்பாட்சிபுரத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் செங்கம்புதூருக்கு கோவிலில் சுவாமி கும்பிட தனது குடும்பத்துடன் காரில் சென்றுள்ளார். அவரது கார் சந்தவாசல் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக அவரின் காரின் டயர் வெடித்து எதிரில் வந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்த ஒரு குழந்தை உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் கொரோனா ஊரடங்கின் போது கர்நாடகா மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்திருந்தனர். அவ்வாறு ஒசூரில் மது ஒழிப்பு அமலாக்கப் பிரிவு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 27,216 எண்ணிக்கையிலான மது பாட்டில்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனா்.